ஹாய் டியர் கார்டனர்ஸ், திஸ் இஸ் தி கார்டன் கைட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கிற டயான்தஸ் நியூ பிளான்ட், அப்புறம் மார்ஜரி ஃபேர் அந்த ஒரு போலியாந்த ரோஸ், இதையெல்லாம் எப்படி நான் நட்டேன் அப்படின்ற ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய பல வீடியோக்கள்லையும் நான் சொல்லிட்டேன் ரோஸ் வளர்ப்பு ரகசியங்கள். எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் தேவைன்னா. நிறைய ரோஸ் வெரைட்டிஸ் பற்றி, சாயில் மிக்ஸ் பற்றி, டாலாக வளர்க்குறது எப்படி, எப்படி ப்ளூம் பண்ண வைக்கிறது, என்ன உரம் கொடுக்கலாம், பெஸ்டிசைட் பற்றி எல்லாம் போட்டிருக்கேன். இதுதான் டயான்தஸ். இது டபுள் கலராக இருக்கும், நான் சிங்கிள் கலராக வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தொட்டி எடுத்துக்கணும், அதுக்குள்ளே இந்த மாதிரி கல் வச்சுக்கணும். அந்த கல் வைக்கும்போது கரெக்டாக அந்த ஓட்டையை மூடுற மாதிரி வைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி போரஸான சாயில் யூஸ் பண்ணிக்கணும். நான் இதில் ஒரு 5% கொக்கோபீட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், பிடிச்சா கூட அந்த மண் எப்படி பொல பொலன்னு இருக்கு பாருங்கள். இது ரோஸுக்கு போடுற மிக்சர் தான். இதில் வந்து கவு மேன்யூர், கோட் மேன்யூர், பெர்லைட்டு எல்லாமே இருக்குது, செம்மண் எல்லாமே கலந்துருக்கு. நான் அந்த மாதிரி வேற கழுவிட்டேன். அந்த ரோஜா செடியில் இருக்கிற பிசுபிசுப்பான செம்மண்ணை கொஞ்சம் கழுவி எடுத்துடணும். யூஸ்வலாக வந்து இது பனினால் அப்படின்றதால நான் அந்த மாதிரி கழுவினேன். சம்மராக இருந்தால் கொஞ்சம் ரிமூவ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ டயான்தஸும் ரொம்ப பிசுபிசுப்பாக இருந்தது மண். ஸோ அந்த மண்ணையுமே நான் ரிமூவ் பண்ணி நிறைய மண் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் இருக்கிற மண் வந்து போரஸான சாயில், ரைட் சைடில் இருக்கிறது ஸ்டிக்கியான சாயில். அதை நான் கம்போஸ்ட் பின்னில் போட்டு நான் அதையுமே நல்ல மண்ணாக மாற்றிடுவேன். அந்த பிசுபிசுப்பான மண்ணையே நம்ம நல்ல மண்ணாக மாற்றலாம். இந்த மாதிரி எவ்வளோ ஒரு வேர் இருக்குது பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு செடி. இது எப்படி பெருசாகிட்டு போகும்னு எனக்கு தெரியல. இந்த செடி நான் வளர்த்தது இல்லை வரைக்கும். பட் இது என்ன பண்ணோன்னா, தண்ணியில் நான் நினச்சி நினச்சி எடுக்கிறேன். இன்னும் நிறைய மண் போயிடுச்சு பாருங்கள், சரிங்களா. இந்த மாதிரி அந்த மக்கில் போட்டு போட்டு எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த சாயலும் போயிடுமோ அப்படின்ற பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கி முக்கி எடுக்கிறேன். நான் இந்த மாதிரி சுழட்டி எடுத்தோம்னா கூட நிறைய மண் கரைஞ்சிரும். கரைஞ்ச பின்னாடி எடுத்து அந்த போரஸாக கலந்து வச்சுருந்தோம் இல்லையா மண். வெர்மி கம்போஸ்ட் கூட இருக்குது, அதில் லீஃப் கம்போஸ்ட் இருக்குது, ஆடு மாடு எரு இருக்குது, எல்லாமே இருக்குது, மணலும் கலந்துருக்கு. அதில் கொஞ்சோண்டு கொக்கோ பீட்டு சூப்பர் சாயில் மிக்ஸில் நம்ம எடுத்து போட்டு நட்டு தண்ணி ஊற்றி மர நிழலில் நான் வச்சுருக்கேன். ஸோ இது நல்ல சீசன்ன்றதுனால மார்ஜரி ஃபேரும் நல்லா வந்துடும். இந்த பூக்கும் தாவரங்களான டயான்தஸும் நல்லா பஞ்ச் பஞ்சாக பூக்கும் நம்ம நம்பலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வைங்க, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். பை பை, சி யூ.